எப்பவுமே பாக்குற மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல எந்த விதமான ஆக்சன் சீன்ஸோ ஸ்டோரி ரொம்ப ஸ்பீடா போகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த படத்துக்கு IMDb-ல 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த மூவில ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அந்த ட்விஸ்டுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். அப்படி யாராவது இந்த ட்விஸ்ட கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. யாரெல்லாம் ட்விஸ்ட கண்டுபிடிக்க முடியாம தப்பா கெஸ் பண்ணீங்களோ அவங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2015-ல ரிலீஸ் ஆன ஹிட்டன். இது உங்கள் MXT. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க இந்த படத்துக்குள்ளே போகலாம். நம்ம மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல USA-ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிட்டில ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஏற்பட்டிருக்கு. இந்த வைரஸ் ஆனது நம்ம சுவாசிக்கிற காத்திலே பரவக்கூடிய தன்மையுடையது. இதுக்கான மருந்தும் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. இந்த வைரஸ் யாரெல்லாம் பாதிச்சிருக்கோ அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஜாம்பிஸ் மாதிரி மாறுவாங்க அப்படின்றத கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த வைரஸால இன்ஃபெக்ட் ஆனவங்க எல்லாரையுமே அழிக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி US கவர்மெண்ட் பார்த்த அதே இடத்துல கொள்றதுக்கான பர்மிஷனும் தந்துடுறாங்க. சோ அந்த பர்மிஷன் கிடைச்ச உடனே இந்த வைரஸால இன்ஃபெக்ட் ஆயிருக்கிற எல்லா மக்களையுமே அந்த இடத்திலே தடுத்து நிறுத்தி வெடிமருந்து எக்ஸ்ப்ளோசிவ் இவங்க சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கேட் ஃபுட் காலி ஆயிடுச்சு. இப்ப ரெண்டு வாரத்துக்கு இவங்க கிட்ட ஃபுட்டே கிடையாது. சோ அப்ப
அதான் மறுபடியும் நம்ம ஹீரோயினோட கண்ணுல அந்த எலி மாட்டுது. இப்ப ஃபுட் இல்லாத காரணத்தினால அதே அடிச்சு அதே சாப்பிடலாம் அப்படின்னு ஐடியா பண்றாங்க. அவங்க அப்படி அதை கொல்ல போகும்போது அவங்க தங்கி இருக்கிற அந்த இடத்துல கரண்ட் கிடையாது, லேம்ப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லேம்ப் தவறி தரையில விழுந்து அந்த இடம் ஃபுல்லாவே நெருப்பு பிடிக்க ஆரம்பிக்குது. இவங்களும் சத்தமே போடாம என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அதுவும் பக்கத்துல இருக்கக்கூடிய துணி எல்லாம் பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. ஆனா ஒரு வழியா அவங்க லாஸ்டா எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த நெருப்பு அணைச்சிடறாங்க. ஆனா நெருப்பால வந்து அந்த புகை ஃபுல்லா அந்த வெண்ட் வழியா மேல போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே ரொம்ப பாதிரி போய் பயந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இங்க இருந்து வெளியே புக போறத அந்த பிரீத்தர்ஸ் பாத்துட்டாங்கன்னா அவங்க உள்ள வரவும் சான்ஸ் இருக்கு, நம்மள கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பயப்படும் போது நம்ம ஹீரோ, இப்ப நைட் டைம் ஆகுது அதனால அவங்க கண்ணுக்கு தெரியாது, யாரும் பயப்படாதீங்க சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளேர் கிட்டையும் ஜோயி கிட்டையும் சொல்றாரு. ஆனா அந்த டைம்ல தான் கிளேர் ஒன்னு நோட் பண்றாங்க, இந்த இடம் தீ பிடிச்சி எரிஞ்சதுனால இங்க இருந்து வெறும் புகை மட்டும் மேல போல எரிஞ்சி கருகி போன சாம்பலும் பறந்து மேல போயிருக்கு அப்படின்றது. இப்ப இவங்க அதை போய் கிளீன் பண்ணலனா இவங்களுக்காக தான் மேல பிரீத்தர் சுத்திட்டு இருப்பாங்க. ஒருவேளை அந்த சாம்பல் அவங்க பாத்துட்டாங்கன்னா கண்டிப்பா உள்ள வந்துருவாங்க அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் டே விடியறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவான ரேவும் அவருடைய ஒய்ஃபான கிளேரும் ஜோ கிட்ட, நாங்க ரெண்டு பேரும் இப்ப மேல போக போறோம், உனக்கு என்ன சத்தம் வந்தாலும் நீ இந்த பங்கரை விட்டு மட்டும் வெளியே வரக்கூடாது, நாங்க எப்ப மறுபடி வரமோ அது வரைக்கும் நீ உள்ளாரே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் இவங்க வராததுனால ஜோய் அவ வச்சிருக்கக்கூடிய அந்த பெரிஸ்கோப்பை யூஸ் பண்ணி மேல இவங்க சேஃபா தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஆனா அந்த டைம்ல தான் அவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நிக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. அதனால அவ பயந்து போய் கத்த ஆரம்பிக்கிறா, அழ ஆரம்பிக்கிறா. கரெக்டா அதே டைம்ல மேல போயிருந்த கிளேரும் நம்ம ஹீரோவான ரேயும் உள்ளார வந்துடுறாங்க. கிளேர் ஜோய் கிட்ட பேசுறாங்க, என்ன ஆனாலும் நீ கத்த கூடாதுன்னு நான் சொல்லி இருந்தேன், இந்த பங்கருக்குள்ளார நம்ம உயிரோட இருக்கணும்னா எந்த விஷயத்துக்காகவும் கோபப்படாத கத்தாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது மேல இருக்கக்கூடிய அந்த பங்கருடைய ஓபனிங் வழியா ஏதோ வித்தியாசமா கிரியேச்சர் மாதிரி இருக்கக்கூடிய மூணு விஷயம் இவங்களை பாத்துட்டு இருக்கு. இப்பதான் அந்த பிரீத்தர்ஸ் பத்தி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறாங்க. ஆனா இருட்டா இருக்கிறதுனால வெறும் அதோட கண்ணை மட்டும் தான் நம்மளால பாக்க முடியுது. இவங்க மூணு பேரும் இதுக்குள்ளாரதான் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட அந்த பிரீத்தர்ஸ் அந்த பங்கருக்குள்ளார வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் வேற வழியே இல்லாம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த சின்ன ஏர் வெண்ட் ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஹீரோ கிளாரியும் ஜோயியும் ஒரு வழியா அந்த வெண்டை ஓபன் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய சின்ன கேப் வழியா அவங்க ரெண்டு பேருமே அனுப்பிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோவெல்லாம் அந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியல, நம்ம ஹீரோ அந்த பிரீத்தர்ஸ் அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கிளேரும் ஜோயும் வெளியே ஓடிட்டு இருக்கும் போதுதான் பிரீத்தர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு உருவத்தையே நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வெளிச்சத்துல காட்டுறாங்க. பிரீத்தர்ஸ் நீ இவங்க இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தது அது ஒன்னும் கிரியேச்சரோ ஏலியனோ இல்ல ஜாம்பியோ இல்ல, ரீ பிரீத்தர் மாஸ்க போட்டுக்கிட்டு இந்த வைரஸால இன்ஃபெக்ட் ஆன எல்லாரையுமே கொல்றதுதான் இவங்க வேலை. சோ இப்ப அப்படியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கிளியரா காட்டுறாங்க. ஒரு ஊர் ஃபுல்லாவே இந்த வைரஸ் காத்துல பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த காத்தை யார் யாரெல்லாம் சுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அதுல இன்ஃபெக்ட் ஆகி ஜாம்பியா மாறுவாங்க. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ரீ பிரீத்தர் மாஸ்க போட்டுட்டு இருக்காங்க. அந்த எல்லா சோல்ஜருமே அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களையுமே அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்து சில பேர் மட்டும் தப்பிச்சிடறாங்க, ஆனா நிறைய பேர் அங்கேயே இறந்து போயிடறாங்க. சோ நம்ம படத்துடைய ஹீரோவான ரே, அவருடைய ஒய்ஃப் கிளேர், இவங்க ரெண்டு பேருடைய குழந்தையான ஜோய், இவங்க மூணு பேருமே அப்படிதான் அங்க இருந்து தப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பங்கர்ல தான் அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு கிளேர் உள்ளார வரும்போது அவ கையில அடிபட்டு இருக்கும். அப்ப அவ கையில இருந்து வர்ற ரத்தம் பிளாக் கலர்ல இருக்கும். சோ அப்பதான் அவங்களுக்கு தெரியுது அவங்க எல்லாருமே இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா இந்த மூணு பேரும் ஜாம்பிஸ் தான். ஜோய் இந்த இடத்த விட்டு வெளியே போக கூடாது, இந்த பங்கருக்குள்ளே சேஃபா இருக்கணும், இல்லனா மேல இருக்கக்கூடிய அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே கொன்னுடுவாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குமே நல்லாவே தெரியும். அதனாலதான் வெளியே பிரீத்தர்ஸ் இருக்காங்க. நம்ம சத்தம் போட்டாலோ கத்தி பேசினாலோ அவங்களுக்கு நல்லா கேட்டுரும், இந்த இடத்த விட்டு நீ வெளியே போவே கூடாதுன்னு மிரட்டி வச்சிருந்திருப்பாங்க. சோ இப்ப அப்படியே ஸ்டோரி பிரசன்ட்க்கு வருது. இந்த வைரஸால பாதிக்கப்பட்டவங்க எப்பெல்லாம் எக்ஸைட் ஆகுறாங்களோ, அதாவது பயங்கரமா கோவப்படுறது கத்துறது அந்த மாதிரியான விஷயம் பண்ணாங்கன்னா அந்த குறிப்பிட்ட கொஞ்ச டைமுக்கு மட்டும் அவங்க ஜாம்பியா மாறுவாங்க. இப்ப சில சோல்ஜர்ஸ் ரேவ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரே ரொம்ப பயங்கரமா கோவப்பட்டதுனால அவர் ஜாம்பியா கன்வெர்ட் ஆகுறாரு, மற்ற சோல்ஜர்ஸ் அங்கேயே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அதே இடத்துல ஷூட் பண்ணி சாகடிச்சிடறாங்க. இந்த பங்கர்ல இருந்து வெளியே தப்பிச்சு போன கிளேரும் ஜோயும் சில சோல்ஜர்ஸோட கண்ணுல மாட்டிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே அந்த சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணி இவன் இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ரிசல்ட் பாசிட்டிவ்னு வருது. அதனால அவங்க ரெண்டு பேருமே அதே இடத்துல கொல்லலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது கிளேர் ஜாம்பியா மாறிடுறாங்க. மத்த எல்லா சோல்ஜர்ஸுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சோல்ஜர் கிளேரோட கால்ல ஷூட் பண்ணிடுறான். இதை பார்த்த உடனே ஜோய் கோவப்படுறா, அதனால அவளும் ஜாம்பியா மாறுறான். அந்த சோல்ஜர்ஸ் ரீபிரீதர் மாஸ்க் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி நைட் விஷன் கிளாஸ் போட்டிருப்பாங்க. சோ ஒரு சோல்ஜரோட மாஸ்க் அங்கேயே டேமேஜ் ஆகுது. இவங்க ரெண்டு பேருமே அவனை கொல்லாம அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்க் டேமேஜ் ஆன அந்த சோல்ஜர் இந்த காத்துல இருக்கக்கூடிய வைரஸ்னால கண்டிப்பா அவனும் ஜாம்பியா மாற போறான்றது அவங்களுக்கு தெரியும். சோ அதனால அவனை அந்த இடத்துல விட்டுட்டு இவங்க வேற ஒரு இடத்துல போய் சேஃபா பதுங்கி இருக்காங்க. அப்பதான் அதே இடத்துக்கு வேற யாரோ வர்ற மாதிரி உங்களுக்கு சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஜோய் கூட ரொம்ப வருஷம் முன்னாடி ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையன். அவனும் இந்த வைரஸால பாதிக்கப்பட்டவன் தான். நீங்க என் கூட வாங்க, சேஃபான இடத்த கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கூப்பிட்டு போறான். பக்கத்துல யாருக்குமே தெரியாத பெரிய ஒரு பங்கர் இருக்கு. அதை ஓபன் பண்ணா அப்புறம் தான் நமக்கே தெரியுது அந்த வைரஸால பாதிக்கப்பட்டவங்க இவங்க மூணு பேர் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் அங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நடந்த சண்டையில ரே இறந்துட்டாரு. இப்ப கிளேர் தான் ஜோயை பார்த்தாவணும். அங்க இன்ஃபெக்ட் ஆகி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஜாம்பி மூவிஸ்ல இது ரொம்பவே டிஃபரெண்டா இருந்தது. ரொம்பவே ஸ்பீடான ஆக்ஷன் சீன் ஸ்டோரிஸ் எதுவுமே இதுல கிடையாது.
இந்த படத்துல ஜாம்பிஸா இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு ஹியூமன்ஸால பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயம், ஹியூமன்ஸ்க்கு எங்க இந்த ஜாம்பிஸால நம்மளுக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயம். யாராவது இந்த படத்தோட ஸ்டோரியை கரெக்டா கெஸ் பண்ணிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை பார்க்கும் போது ஜாம்பிஸ் ஹியூமன்ஸ்னு ஹியூமன்ஸ் ஜாம்பிஸ்னு நினைச்சு நான் ஏமாந்துட்டேன். சோ நெக்ஸ்ட் ஒரு வித்தியாசமான மூவியோட உங்களை வந்து பாக்குறேன். இது உங்கள் MXT.